யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுறது, அதுக்கு பேர் தான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்களில் தொடங்கி மனிதர்கள் வரைக்குமே வந்துருச்சு யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர். இப்போ நம்ம தேவையான இடத்துல மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆ, இவன் இவன் இருந்தால் அந்த வேலையை கரெக்டாக முடிப்பான், இவன் இருந்தால் இவனை கரெக்டாக உங்களை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகளை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக நம்மளுடைய லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ நிறைய பேர் மாட்டிருப்பேன், நிறைய பேர் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நம்மளை கரெக்டாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணிட்டு ஆ உன்னோட வேலை முடிஞ்சுதா, அவ்வளோதான் அவனை கட் பண்ணி விடு, அவ்வளோதான் அவனோட வேலை அப்படின்னு நிறைய பேர்ட்டுருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.